தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தினமொழி என்ற தலைப்பிலே கடந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பொதுவாக தமிழர்களுக்கு பொது மக்களுக்கு விளங்குகிற அளவில் நீதிமொழிகளைப் போல திருக்குறளைப் போல பொதுவான கருத்துக்களை சொல்லி ஜனங்களுக்கு நல்வழிப்படுத்த ஆலோசனைகள் கொடுத்து வந்தேன். கடைசியில் அந்த முடிவில் இயேசு கிறிஸ்து தான் முக்கியம், உலகம் முழுவதும் மாயை, எல்லாமே பொய், எல்லாமே நமக்கு நிரந்தரம் அல்ல, கடைசியில் நித்திய ஜீவன் தான் முக்கியம், அது இயேசுவின் நாமத்தில் தான் இருக்குது, அவரை விசுவாசிக்கிற கண்டடைந்த அந்த வாழ்க்கை தான் முக்கியம் என்ற ஒரு தத்துவத்தை கடைசியில் நான் சொல்லி என்னுடைய சாட்சியும் அதில் சுருக்கமாக சொல்லி நிறைவு செஞ்சுருக்கேன். அடுத்த பகுதியாக அடுத்து ஒரு தலைப்பில் இந்த இயேசுவை பற்றி சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து பொதுவாக மக்களுக்கு புத்தன் இயேசு காந்தி என்ற முறையில் ஒரு மகானாக காட்சியளிக்கிறார். அநேகருக்கு இயேசு வந்து ஒரு மகானாக, ஒரு சித்தராக, ஒரு குருவாக, ஒரு மத தலைவராக, உலக உள்ள இரட்சகராக, இப்படி பல வகையில் இயேசுவை அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அடியனுடைய புரிதலில் கடவுள் என கொடுத்த வெளிச்சத்தில் புதிய ஏற்பாடு என்ற தலைப்பில் புதிய ஏற்பாடு மத்தே எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து இந்த இயேசுவினுடைய இரகசியங்களை, உபதேசங்களை, கருப்பொருட்களை பிட்டு பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அதிகாரமாக உள்ளதை சுருக்கமாக, ரொம்ப பெருக்கமாக இல்லாமல் சுருக்கமாக சொல்லி தேவனை அறிகிற அறிவில், இயேசுவை அறிகிற அறிவில் மக்கள் வளரணும் என்ற முறையில் தொடர்ந்து சொல்ல போகிறேன். முன்னாடி கடவுள் ஒருவரே, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தேவன் ஒருவரே, அவர் இயற்கையை அப்பாற்பட்டவர், எல்லா மனிதர்களுக்கும் அவர் தேவனானவர், பிதாவானவர் என்ற கருத்தை ஒரே கடவுள் என்ற முறையில் தமிழர்களுக்கு பொதுவான ஒரு நச்சியதியாக அறிவித்திருந்தேன். இப்போ 2வது பகுதியில் புதிய ஏற்பாடு என்ற தலைப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் தமிழக மக்களோடு கூட கிறிஸ்தவ பிள்ளைகளும் அறிந்து பலன்பட வகையில் புதிய ஏற்பாடு என்ற தலைப்பில் தொடர்ந்து நான் பேச போகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்வியோடு மத்தே எழுதின சுவிசேஷத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பாடங்களை சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு முத சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய கிருபையினால் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று தேவனுடைய ஆராதனைக்கு ஒப்பனையாக, உதாரணமாக, தேவனுடைய வார்த்தையாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நான் தொடங்க போகிறேன். சுருக்கமாக, பெரிய வீடியோவாக போடுறதில்லை, போட்டால் அது ஜனங்க பார்க்க மாட்டாங்க, அதனால் சுருக்கமாக ரத்தின சுருக்கத்தோடு இந்த 1ஆம் அதிகாரத்தை நான் படிக்க போகிறேன். அடுத்து நாளைக்கு 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை சுருக்கமாக உங்களுக்கு கொடுத்தா ரத்தின சுருக்கமாக நல்லாயிருக்கும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வந்து கிபி 56 எழுதப்பட்டதாக வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. வரி வசூலிக்கக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரி தான் மத்தேயுன்னு சொல்கிறவர். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே இயேசு அவனை அழைச்ச உடனே அவன் அந்த தொழிலை விட்டுட்டு அப்படியே புறப்பட்டு இயேசுக்கு பின்னாடி அப்படியே புறப்பட்டு போயிட்டான். அந்த அளவில் டெடிக்கேட்டான, கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்து ஊழியம் செய்து ஒரு நல்ல தேவ மனுஷன் அப்போஸ்தலன். ஆகவே அவன் எழுதின புஸ்தகம் 1வது இங்கே இடம்பெறுது. முதல்ல அவன் தொடங்கும்போது ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுன்னு அவங்க தொடங்குகிறான். ஏன் இந்த ஆபிரகாமையும் தாவீதையும் ஏன் இங்கே குறிப்பிட்டிருக்குன்னா, ஆபிரகாமை பற்றி பொதுவாக இஸ்லாமியத்தில் இப்ராஹிம்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில்
முதல்ல ஆபிராம்னு எண்ணப்பட்டு, அப்புறம் ஆபிரகாம்னு எண்ணப்பட்டு, கிறிஸ்தவ உலகத்தில் விசுவாச தந்தை என்று எண்ணப்பட்டு, இப்படி சரித்திரம் வாய்ந்த ஒரு நபராக ஆபிராம் காணப்படுறான். இந்து புராணங்களில் பிரம்மாவாக சாராள சரஸ்வதியாக அங்கே மருவி புராணங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதை தாவீதுன்னு சொல்கிறது இஸ்ரவேலினுடைய ஒரு பெரிய ராஜா, எல்லாருக்கும் அறிஞ்ச தாவீதுனுடைய கொடி சின்னம் ஆறு முகனை கொண்ட நட்சத்திரம் இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டில் கொடியாக சின்னமாக இப்போவும் இருக்குது. ஆகவே தாவீது வந்து எல்லாரும் அறிஞ்ச வகையில் இருக்குது. அது இஸ்லாமியத்தில் தாவூத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆகவே பழைய ஏற்பாட்டில் தாவீதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் தாவீதின் குமாரன் என்று இயேசுவை அந்த வம்சத்தில் வந்தவராக சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் ஆரம்பத்தில் போட்டதுக்கு காரணம், இயேசு ஒரு கற்பனை புருஷன் அல்ல, அவர் ஒரு இதிகாச புருஷன் அல்ல, கிமு கிபி என்ற வரலாறின்படி அவர் வந்து நிஜமாக மனுஷனாக வந்த ஒரு புருஷர் என்ற முறையை, நிஜமாக அவர் ஒரு மனுஷனாக பிறந்தது உண்மை என்ற தத்துவத்துக்கு தான் ஆபிரகாமியும் தாவீதையும் அங்கே வம்ச வழியாக குமாரனாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை முதல் புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவதாக, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோவை பன்னெண்டு பிள்ளைகளை பெற்றான்னு சொல்ல, ஆம்பளைகளே பெற்ற மாதிரி வர்ற காரியம்லாம் என்னென்னா, ஆணுடைய ஜீன் தான் பெண் வயிற்றில் கருவாகி குழந்தையாக பிறக்குது. அதனால் இன்னாருடைய மகன் சொல்லி இன்சில் வந்து ஆண்கள் இன்சில் தான் பொதுவாக போடுறாங்க. அந்த வகையில் ஆண் தான் பெண்ணிடத்தில் பிள்ளையை பெறுகிறான். அந்த பெண் உலகத்துக்கு மகனை மகளையாவது பெறுகிறான். அதுதான் தத்துவம். அந்த வகையில் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோவை பன்னெண்டு பிள்ளைகளை பெற்றான்னா, அந்த ஆம்பளைக்கு பெற்ற மாதிரி வர்ற ரகசியம் வந்து ஆண்கள் ஜீனில் பெறுறதுனால அந்த அர்த்தம் வருது. இப்படியாக வரலாறு வரும்போது இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு வருது. பதினெட்டாம் வசனத்திலே, ஒன்று பதினெட்டில் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுன்னு இங்கே தொடங்குது. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரம்னு அங்கே போட்டிருக்கு. இயேசு என்பதற்கு 21 வசனத்தில், பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர், அவர் தமது பாவங்களின் நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்பதற்கு அர்த்தம் பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். முதல் தெரிஞ்சு இயேசு என்பதற்கு அர்த்தம் பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்வி அந்த தலைப்பில் புதிய ஏற்பாட்டிலிருந்து தொடர்ந்து விளக்கம் கொடுக்குறேன். இதில் 21 வசன மத்தேயு 1:21 பாவங்களை போக்கி ரட்சிக்கிறவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆதாமிலிருந்து எடுத்துக்கிட்டால் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவங்க தான். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்றிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவங்கள் ஆகிட்டாங்க. ஆகவே அந்த பாவிகளை ரட்சிக்க ஒரு ரட்சகர் தேவை. அது ரிக்கு புராணத்தில் பிரஜாபதி ஆடாக பலியிட்டாருன்னு அங்கே போட்டிருக்கு இந்து புராணங்களில். அதே மாதிரி இஸ்லாமியத்தில் எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு ஆடு பலியிட்டதாக அங்கே வந்து அது ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகைன்னு சொல்லி ஒன்று கொண்டாடினாங்க ஆடு பலியிடுறது. நம்ம கிராமங்களில் கூட இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் சத்தி கெடான்னு சொல்லி வெட்டுவாங்க. எல்லா கிராமங்களையும் திருவிழா முடிவில் சத்து கிடான்னு ஒன்று வெட்டுவாங்க. அந்த வகையில் எல்லோரும் வந்து அந்த அடையாளமாக செய்கிறாங்க. அதுபோல் இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கு சத்தி கிடாவாக, ஆடாக, பிரஜாபதியாக, ஆட்டு பலியாக உலகத்துக்கு அவர் வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக வர்ணிக்கிற தீர்க்கதரிசிகள் உண்டு. அந்த அடிப்படையில் இயேசு பாவங்களையெல்லாம் போக்கி ரட்சிக்கக்கூடிய அந்த ரட்சகர் என்ற அந்த அடிப்படையில் தான் இயேசு என்ற பேர் இடப்பட்டது. அது தமிழில் குரு என்று சொல்லுவாங்க. குன்னா பாவம், ரூன்னா அழிக்கிறவர்னு அர்த்தம். குரு என்றால் பாவத்தை அழிக்கிறவர்னு அர்த்தம். இயேசு அந்த வார்த்தைக்கு வரும்போது நீங்கள் குருக்கள் என்று அழைக்காதீங்க, இனிமேல் கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு குருவாக இருக்காருன்னு சொல்லி தன்னை குருவாக நியமிக்கிறார் மத்தேயு 23:10. அதனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி மத்தேயு 1 புதிய ஏற்பாட்டில் நம்ம அறிகிற விஷயம், இயேசுவை இரட்சகராக அறிகிறோம், பாவங்களை போக்கி இரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இன்னொரு அதுக்கு ஒரு பேர் பழைய ஏற்பாட்டில் இம்மானுவேல் என்று சொல்கிறாங்க.
இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார்னு அதுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. இந்த வகையில் இயேசு கிறிஸ்துவுடைய பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூட கடவுள் இருக்கிறார், என்றென்றும் அந்த இறைவன் இருக்கிறார் என்ற அந்த புரிதல், அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமே தவிர வேறு அல்ல. இந்த இயேசு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தக்காரர் அல்ல, முழு ரட்சகர், முழு உலகத்துக்கு ரட்சகராக இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே இன்னா ஜாதி, இன்னா குலம், இன்னா கோத்திரம்தான் இயேசுவை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குலதெய்வம் மாதிரி ஒன்று சாமி வச்சுருப்பாங்க, அப்படி நினைக்கக்கூடாது. குலம்னு சொன்னாலே மனித குலம் தானே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தில் ஒரே இறைவன், ஒரே குலம் தானே. அந்த ஒரே இறைவன் தன்னோடு இருக்கிற வார்த்தையான அந்த வார்த்தையை இந்த உலகத்துக்கு ரட்சகராக அனுப்பப்பட்டார். அந்த அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை தான் கன்னி மரியாளல் என்ற ஒரு அம்மா வயிற்றில் மாம்சமாக உருவாகி வெளிப்பட்டு இந்த உலகத்தில் பிள்ளையாக பிறந்தார். அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது. அதான் அந்த இயேசு என்பதற்கு பாவங்களை போக்கி ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவன் அர்த்தம். யார் யாருக்கு பாவம் இருக்கோ, யார் யாருக்கு சாபம் இருக்கோ, அவங்க எல்லாருக்கும் ஒரு ரட்சகர் தேவை. வியாதி உள்ளவனுக்கு வைத்தியம் தேவை, அதுபோல் பாவிகளுக்கு ரட்சகர் தேவை. இந்த உலகத்தில் அந்த வகையில் எடுத்துக்கிட்டால் எத்தனையோ பணக்காரங்க இருக்கலாம், கோடீஸ்வரர் இருக்கலாம், சயின்டிஸ்ட் இருக்கலாம், எவ்வளவோ ராஜாக்கள் தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் பரிசுத்தவான்கள் யாரும் இல்லை, எல்லாரும் பாவிகள். ஆதாமிலிருந்து எடுத்துக்கிட்டால் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனாங்க, ஒருத்தங்கூட நீதிமான் இல்லைன்னு தான் ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அதனால் எல்லாருடைய பாவத்தை போக்க ஒரு ரட்சகர் தேவை. அந்த ரட்சகர் பாவம் இல்லாதவராக இருக்கணும், பரிசுத்தராக இருக்கணும், குற்றம் இல்லாதவராக இருக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்காதவராக இருக்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பிறக்கக்கூடியவராக இருக்கணும். அந்த வகையில் தான் இந்த இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் ஆணும் பெண்ணும் சேர்க்க இல்லாமல் தேவனுடைய ஆவியினாலே உற்பத்தியாகி இயேசு என்ற அவதாரத்தில் பிறந்தார். அதுவே அவதார புருஷராக, கற்பனை புருஷராக, இதிகாச புருஷராக ஆகிவிடக்கூடாது என்பதற்கு தான் ஆபிரகாமியும் தாவீதியும் அந்த வம்சாவளியில் வந்த இயேசுவாக கிமு கிபி என்ற வரலாறோடு நமக்கு காட்சி அளிக்கிறார். ஆகவே இதை கேட்குற தமிழர்களே, இஸ்லாமியர்களே, இந்துக்களே, கிறித்தவர்களே, இந்த இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, உலக மக்கள் முழுவதுக்கும் இரட்சகராக வந்ததினால, எல்லாருக்கும் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானதுனாலே இந்த இயேசு எல்லாருக்கும் சொந்தம், எல்லாருக்கும் அவர் இரட்சகர், எல்லாருக்கும் அவர் மீட்பராக இருக்கிறார். அந்த வகையில் இந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது நாமளும் நம்முடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவாங்க, பாவம் மன்னிப்பு அடைந்து நித்திய மோட்சம் அடைவாங்க. பணத்தினாலே இதை அடைய முடியாது, பங்களா காரு மந்திரவாதினாலே இதை அடைய முடியாது. நீங்கள் இந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு இலவசமாக அவருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக ஆக்கப்படுகிற பாக்கியம் இந்த இயேசுவிலே நம்ம பெறுகிறோம். நான் அடைந்திருக்கிறேன், அதனால் நீங்களும் இதை அடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு மற்ற ரெண்டாவது அதிகாரத்தில் நான் சந்திக்கிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.